ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பெங்களூருக்கு வந்து வந்த புதுசில் அன்ஃபர்னிஷ்டு ஹோமில் தான் இருந்தோம். அதாவது கிச்சன் உள்ளே எதுவுமே வந்து கபோர்ட் ஒர்க் இருக்காது, ஃபுல்லாமே ஓப்பன் செல்ஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்தோம். அதில் ஒரு 3 இயர்ஸ் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து ரெனோவேட் பண்ணுற அந்த மாதிரி சொல்லங்காட்டி நாங்கள் வேறு வீடு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இதில் தான் வந்து இப்போ ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சு, இங்கே தான் இருக்கோம். ஸோ இது வந்த புதுசில் எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு, ஒரு திருப்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஃபர்னிஷ்டு அப்படிங்காட்டி பார்க்குறக்கும் நல்லா நீட் லுக்காக இருந்தது. எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பி. இது வந்துட்டு ஹால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இந்த சோஃபா வந்து பார்த்தோம்னா கார்னர் சோஃபா தான், அதாவது வளைவாக இருக்கும். இந்த ரெண்டு சீட்டை மட்டும் நாங்கள் தனியாக இந்த பக்கம் போட்டுட்டோம், சேர்த்து போடாமல். ஏன்னா பால்கனி சைடு வந்து சாரல் அடிச்சதுன்னா மழை வரும், அதாவது மழை வந்துச்சுன்னா சாரல் அடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கமாக தள்ளி போட்டுட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஹால் சைட்லேயும் பார்த்தோன்னா ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க, அங்கே தான் வந்துட்டு பூச்செடியெல்லாம் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஹால்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டைரெக்டாக கிச்சன் எல்லாமே தெரியும். கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னது தான், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு மேலெல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய பாத்திரம்லாம் மேலே வச்சுக்கலாம். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ரேக் எல்லாமே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பக்கமாக யூட்டிலிட்டி ஏரியா, ஏதாவது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் வச்சுக்கலாம், ஏதாவது வாஷ் பண்ணுறதுனா இங்கே ஒரு டேப்பு கொடுத்துருக்காங்க, பைப்பு, அதில் வச்சு நம்ம பாத்திரம் வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது டைனிங் ஏரியா. இது வந்து டைனிங் டேபிள் இல்லை, அதனால் அது சும்மா தான் இருக்குது. அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸாக தான் இருக்குது. இருந்தாலும் அதில் ஏதாவது ஒன்று வச்சு அடைச்சிருவோம், ஸ்கூல் பேக்கு, டாய்ஸ் பேக்கு, இந்த மற்ற சைக்கிளெல்லாம் வந்து அங்கே தான் இருந்துச்சு, பசங்களோட சைக்கிள் இதெல்லாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இது மாஸ்டர் பெட்ரூம், அதுலேயே வந்து அட்டாச் பாத்ரூமும் இருக்கும். இது எல்லாமே வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் மெத்தடு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் கொஞ்சம் சைஸில் வந்து பெருசு. இது வந்து கிச்சனை ஒட்டியே இருக்கிற இது வந்து காமன் பாத்ரூம். இதில் ஒரு முக்கியமான இந்த வீட்டில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பாத்ரூம் டோரும் காமன் பாத்ரூமோட டோரும் மெயின் டோரும் சேம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மெயின் டோரில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஓப்பன் பண்ணணும். நம்ம பாத்ரூமில் இருக்கிறப்போ கிட்ஸ் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா தெரியாமல் வந்து யாராவது காலிங் பெல் அடித்தாங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னொரு பெட்ரூம், இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த பெட்ரூம்லேயும் வந்து பால்கனி இருக்குது. இங்கே தான் வந்து துணியெல்லாம், இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் துணி காய வச்சோம்னா வெயில் படுறதுனால நல்லா காயும், அதனால் இந்த பக்கம் தான் மோஸ்ட்லி துணி காய வைப்பேன். இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் ரோடு. இங்கேருந்து பார்த்தோம்னா காய்கறி எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட் எல்லாம் வந்துனா கூட நம்ம டக்குன்னு போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்.